அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டவை என்ற பகுதியில் தேர்வர் ஒருவர் அனுப்பியிருக்கக்கூடிய வினாக்களுக்கான விடைகளை வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க இருக்கிறோம். இப்போ இந்த சேனலுக்கு வந்து புதிதாக வந்திருப்பவர்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் சேனலுடைய பிளேலிஸ்டில் டிஎன்பிஎஸ்சி தேர்விற்கு தேவையான கணித வீடியோக்கள் வந்து தலைப்பின் வாரியாக உள்ளன. ஒவ்வொரு வீடியோவையும் முழுமையாக பாருங்கள். இவை தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற வழிவகுக்கும். அதே போல் இந்த நீங்கள் கேட்டவை என்ற பகுதி எதற்காக எனில், உங்களுக்கு விடை தெரியாத கணக்குகள் அல்லது சந்தேகத்துக்குரிய கணக்குகள் ஏதேனும் இருந்தால் அதனை இங்கே குறிப்பிட்டிருக்கக்கூடிய வாட்ஸ்அப் எண் 8015118094க்கு அனுப்பி வைத்தீர்கள் என்றால் அதற்குரிய விடையை நீங்கள் வீடியோ வடிவில் பெற முடியும். அது உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்து கொள்ள உதவும் ஒரு பகுதியாகத்தான் நீங்கள் கேட்டவை வந்து திகழ்கிறது. இப்பொழுது இந்த தேர்வு அனுப்பியிருக்கக்கூடிய வினாக்களுக்கான விடைகளை வந்து இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். இப்போ மொதல் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாத்தா, தந்தை மற்றும் வாணி ஆகிய மூவரினுடைய சராசரி வயது 53. மூணு பேரினுடைய சராசரி வயது 53 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட் வந்து தாத்தாவின் வயதில் பாதி, தந்தையின் வயதில் மூன்றில் ஒரு பங்கு மற்றும் வாணியினுடைய வயதில் நான்கில் ஒரு பங்கு ஆகியவற்றினுடைய கூடுதல் 65. இது வந்து ரெண்டாவது கண்டிஷன். இது ரெண்டாவது. நான்கு ஆண்டுகளுக்கு முன் தாத்தாவின் வயது வாணியினுடைய வயதைப் போல 4 மடங்கு எனில் மூவரினுடைய தற்போதைய வயதை காண்க. ஸோ இது வந்து மூணாவது கண்டிஷன். அதாவது 4 ஆண்டுகளுக்கு முன் தாத்தாவின் வயது வாணியினுடைய வயதைப் போல 4 மடங்கு. இது மூணு கண்டிஷன். இந்த மூணு கண்டிஷன்ஸ் கொடுத்துட்டு மூன்று பேருடைய தற்போதைய வயதுகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, இப்போ இதை வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தடில் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணி சால்வ் பண்ணி செய்யணும். அது ஒரு மெத்தேடு. இன்னொரு மெத்தேட் வந்து அந்த கொடுத்துக்கிற கண்டிஷன்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ உதாரணத்துக்கு இந்த மூணாவது கண்டிஷன் எடுத்துக்கோங்களேன். 4 ஆண்டுகளுக்கு முன் தாத்தாவின் வயது வாணியின் வயதைப் போல 4 மடங்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா தற்போதைய வயதிலிருந்து எதை கழிக்கணும், 4 கழிக்கணும். இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷனில் இது வந்து என்னவாக மாறும் அப்படின்னா, இத்தாத்தாவுடைய வயசு 80 வரும். இங்கே வந்து வாணியினுடைய வயது 4 கழிச்சா 16 மாறும் இல்லையா. அப்போ எத்தனை மடங்கு பாருங்கள், 16 5 பெருக்கினாதான் 80. ஆனால் அவன் கொடுத்துக்கிட்டுனா அதை 4 மடங்கும் கொடுத்துக்கிறாங்க. ஸோ அப்போ ஏ ஆப்ஷன் கிடையாது. அந்த ஒரு கண்டிஷனை வச்சு நான் ஒமிட் பண்ணிடலாம். சரியா, ரைட்டு. அடுத்தது இந்த டி ஆப்ஷன் பாருங்கள். ஸோ டி ஆப்ஷனில் 4 கழிச்சிங்கன்னா, 21 4 கழிச்சிங்கன்னா 17, 84 4 கழிச்சா 80. ஸோ அப்போ அந்த 80ன்றது 17 மடங்கே கிடையாது. ஓகேங்களா. 17 வந்து 85, 17 வந்து 68. அப்போ இதுவும் கிடையாது, ஏவும் டியும் கிடையாது. அப்போ நான் ஒரு கண்டிஷன் எடுத்து செக் பண்ணும்போது ஏ ஆப்ஷனும் டி ஆப்ஷனும் இல்லை அப்படின்னு சொல்லி நான் என்ன செய்கிறேன், அதை ஒமிட் பண்ணிடலாம். சரி, மீதி இருக்கிறது 2 ஆப்ஷன். இந்த 2 ஆப்ஷனுமே இங்கே 84 24, இதுலேயும் 84 24 வருது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, ரெண்டும் வந்து அந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு அர்த்தம். ஸோ அதனால் நீங்கள் செக் பண்ண வேண்டாம். சரி, இப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷனாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், தாத்தா, தந்தை மற்றும் வாணி மூவரினுடைய சராசரி வயது 53. சராசரி வயதுன்றது 53, அதை வந்து மொத்தம் எத்தனை பேர், 3. 3 பெருக்குனீங்கன்னா 3 9 35. அப்போ 3 வயதை கூட்டினா 159 வரணும். சரி, இப்போ நம்மகிட்ட இருக்க ஆப்ஷன் ஒன்று பியாக இருக்கணும் இல்லை சியாக இருக்கணும். இப்போ பியில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 24 51 84, 24 51 84. ஸோ கூட்டி பாருங்கள், 9 8 5 13 2 15, சரியாக வருது. அப்போ இதான் விடை. சரி, சி ஆப்ஷன் பாருங்கள், 24 58 84, 24 58 84. நீங்கள் இந்த யூனிட் பிளேஸை பார்க்கும்போதே கண்டுபிடிச்சிடலாம், 8 4 12 12 4 16. யூனிட் பிளேஸில் 6 தான் வருது. ஓகேவா, நமக்கு யூனிட் பிளேஸில் 9 வரணும். அப்போ இந்த ஆப்ஷன் கிடையாது. அப்போ சி ஆப்ஷன் கிடையாது. அப்போ பி ஆப்ஷன் தான் ஆன்சர். அவ்வளோதான். ஸோ நான் அந்த கண்டிஷனை வச்சே இந்த சம்மை வந்து நான் என்ன செய்கிறேன், ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிட்றேன். சரிங்களா.
அடுத்தது, ஒரு கூடையில் 25 பைசா, 10 பைசா மற்றும் 5 பைசா நாணயங்கள் முறையே 1:2:3 என்ற விகிதத்தில் உள்ளது. அதில் மொத்தம் ரூபாய் 30 உள்ளது எனில் எத்தனை 5 பைசா நாணயங்கள் உள்ளன? சரி, இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து 25 பைசா, ரெண்டாவது வந்து 10 பைசா, மூணாவது வந்து 5 பைசா. அப்போ இங்கே மூணாவதாக என்ன கொடுத்துருக்காங்க, 3 மடங்கு, அதாவது 1:2:3 இந்த 1ன்றது 25 பைசாவை குறிக்குது ரேஷியோவில், 10 பைசான்றது 2 குறிக்குது, 5 பைசான்றது 3 குறிக்குது. அப்போ 5 பைசா என்னன்னா 3னுடைய மடங்காக இருக்கணும். கொடுத்துக்கிற ஆப்ஷனில் 3னுடைய மடங்கு எது அப்படின்னா 150 தான் 3னுடைய மடங்கு. ஸோ பார்த்தோன்னே அதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லிடலாம். கொஸ்டின் பேப்பர் செட்டர் வந்து ரொம்ப ஈஸியாக ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கிறார், 3னுடைய மடங்காக இருக்கிற மாதிரி ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, அதனால் அதான் வந்து ஆன்சர் அப்படின்னு சொல்லிடலாம். இருந்தாலும் நீங்கள் செக் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க. அதாவது 3 மடங்குனா 150 ரூபா இல்லையா, சாரி 150, 150 × 5 பைசா, ஓகேவா? ஸோ 5 பைசா அப்படின்றது 150 5 பைசாவில் பெருக்கினா என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ 5/100, ஏன்னா 100 பைசா சேர்ந்தது 1 ரூபா இல்லையா, அதனால் 5/100. ஸோ அப்போ அந்த ஒரு சைபருக்கு ஒரு சைபர் கேன்சல் பண்ணிவிடுங்க. ஸோ 5×75/10, அது ஒரு சாலம் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா 7 ரூபா 50 காசு, சரியா? சரி, இப்போ 3 பங்கு வந்து 150 நமக்கு கிடச்சிச்சு. அப்போ 2 பங்கு எவ்வளோ, 2 பங்குனா 2 50 100, 3 50 150. அப்போ 2 பங்குன்றது 100, 2 பங்குன்றது எவ்வளோ, 10 பைசா. அப்போ 100×10/100. ஸோ அந்த 100 100 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 10 ரூபான்னு கிடைக்கும். அடுத்து லாஸ்ட்டாக வந்து 1 பங்கு, 1 பங்குனா 50, ஏன்னா வந்து 3 பங்கு 150, 2 பங்கு 100, அப்போ 1 பங்கு வந்து 50, 50ன்ற சேர்த்தனை 25 பைசா. ஸோ அப்போ 25/100, ஸோ இதை பண்ணிங்கன்னா 12.5 ரூபா வரும், ஓகேவா? ஸோ எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 12 7 கூட்டினா ஒரு 20, 20 10 கூட்டினா 30. ஸோ ஆன்சர் வந்துச்சு பாருங்கள், மொத்தம் வந்து 30 ரூபா. அப்போ இதான் வந்து ஆன்சர். ஸோ இது வந்து வெரிஃபிகேஷன் வந்து உங்களுக்காக சொல்கிறது. இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் 3னுடைய மடங்கு வந்து ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, அதனால் பார்த்தோன்னா விடைய சொல்லிடலாம். பட் இதையும் நீங்கள் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் போடணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணி தான் போடணும், ஓகேங்களா? அடுத்தது இதுவும் அதே மாடல் தான். ஒரு பையில் 1 ரூபாய் நாணயம், 2 ரூபாய் நாணயம் மற்றும் 5 ரூபாய் நாணயங்கள் 5:1:3 என்ற விகிதத்தில் உள்ளன. அதன் மதிப்பு 880 எனில் 2 ரூபாய் நாணயங்கள் எத்தனை? இப்போ இங்கே 2 ரூபாய் நாணயம்ன்றது செகண்டாக கொடுத்துருக்குறாங்க. இங்கே செகண்ட் என்னென்னா 1 பங்குன்னு கொடுத்துட்டாங்க. 5:1:3 ரெண்டாவதாக இருக்கிறது 1. அப்போ நாம் 1னுடைய மடங்குனா எல்லா ஆப்ஷனுமே 1னுடைய மடங்காக தான் இருக்கும். 30 இருக்கலாம், 50 இருக்கலாம், 60 இருக்கலாம், 40 இருக்கலாம், வேறு வழி கிடையாது. அப்போ நம்ம போன கணக்கு நம்ம ஆப்ஷன் சூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த மெத்தடில் வந்து இங்கே போட முடியாது, சரியா? சரி, வேறு எப்படி போடலான்னா ஒரு ஆப்ஷன் எடுத்து வேணால் செக் பண்ணலாம், ஓகேவா? இப்போ உதாரணத்துக்கு வந்து 2 ரூபாய் நாணயங்கள் எத்தனைன்னு கேட்குறான். அந்த 4 ஆப்ஷனில் ஏதோ ஒன்று தான். இப்போ 2 ரூபாய் அப்படின்றத நான் வந்து இப்போ 40ன்ற ஆப்ஷன் எடுத்து செக் பண்ணுறேன். அப்போ 40×2 எவ்வளோ ஆச்சு, 80, சரியா? அடுத்தது 3 பங்கு, ஓகேவா? 40ன்றது 1 பங்கு, ஓகேவா? ஏன்னா வந்து 5:1:3 இது வந்து பார்த்தீங்கன்னா 1 ரூபா, இது 2 ரூபா, இது 5 ரூபா. இப்போ நம்ம ஆப்ஷன் 2 ரூபா தான் கண்டுபிடிக்கணும், அதனால் 40 எடுத்து செக் பண்ணுறேன். ஸோ அப்போ 40ன்றது 1 பங்கு. அப்போ 3 பங்குன்றதுனா 3×40 எவ்வளோ, 120, ஓகேவா? அது என்னென்னா 5 ரூபா. அப்போ 120×5 = 600 ரூபா. அடுத்தது 5 பங்கு, ஓகேவா? 1 பங்கு 40 ரூபா இல்லையா, 1 பங்குன்றது 40 ரூபா. அப்போ 5 பங்குன்றது 200, அது எத்தனை, 1 ரூபா. அப்போ 200×1 = 200. ஸோ கூட்டி பாருங்கள், 880 வந்துச்சு. ஸோ அப்போ அதான் வந்து ஆன்சர், ஓகேங்களா? ஸோ இந்த மெத்தடில் வந்து போட வேண்டியதான். அடுத்தது, கவின் ஒரு தொழிலை ரூபாய் 70,000 முதலீட்டில் தொடங்குகிறார். சந்தோஷ் 6 மாதங்களுக்கு பிறகு 1,05,000 முதலுடன் இதில் இணைகிறார்.
பிறகு 6 மாதங்கள் கழித்து கண்ணன் ரூபாய் கொஸ்டின்ல ஆக்சுவலாக 14 லட்சம் இருக்கு, ஆனால் இது வந்து கரெக்டாக உங்களுக்கு ஆன்சர் வரணும்னா 1.4 லேக்ஸ், 1.4 லட்சத்துடன் இணைகிறார். 3 வருடங்களுக்கு பிறகு கிடைக்கும் லாபத்தில் கவின் சந்தோஷ் மற்றும் கண்ணனினுடைய பங்கு யாது? சரி, இப்போ இங்கே வந்து ஃபர்ஸ்ட் வந்து கவின் வந்து பார்த்தீங்கன்னா 70,000. இப்போ 3 வருஷம் கழிச்சு தான் வந்து அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா பங்கு கேட்குறாங்க, ஷேர் கேட்குறாங்க. 3 வருஷன்றது எத்தனை மாதம்? 36 மாதம். அப்போ இவருக்கு வந்து 36 மாதத்துக்கு 70,000 முதலீடு செஞ்சார்லே, அதுக்குரிய ப்ராஃபிட் வரணும். சரி, அடுத்தது 6 மாதத்துக்கு பிறகு. அப்போ மொத்தம் 36 மாதத்தில் 6 மாதத்தை கழிச்சிட்டு எத்தனை மாதம்? 30 மாதம். எவ்வளோ? 1,05,000. அப்போ அடுத்தது வந்து 1,05,000. இதுக்கு 30 மாதத்துக்கு ஷேர் கிடைக்கணும். அடுத்தது இன்னும் ஒரு 6 மாதங்கள் கழித்து அப்படின்னா அந்த 30ல் 6 கழிச்சிட்டிங்கன்னா 24, ஓகேவா? அது எவ்வளோனா 1.4 லேக்ஸ். அப்போ 1,40,000. அது எத்தனை மாதத்துக்குனா 24 மாதத்துக்கு. அவ்வளோதான், இதான் வந்து ரேஷியோ. இப்போ இதை சுருக்குனீங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். ஸோ எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 சைபர் இருக்குது. 3 சைபர்னால் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா 1,006 டிவைட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஸோ அப்போ 3 சைபர் அடிச்சிடலாம், சரியா? அடுத்தது இந்த இடத்துல 70 இருக்குது, இந்த இடத்துல 105 இருக்குது, இந்த இடத்துல 140 இருக்குது. எல்லாமே 35னுடைய மடங்குகள். உங்களால் எடுத்தவொடனே 35 ஆண்டு கண்டுபிடிக்க முடியலன்னா ஃபஸ்ட்டு 7னுடைய மடங்குகள் இல்லைனா 5னுடைய மடங்கு, 5ஆல் டிவைட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் 7ஆல் டிவைட் பண்ணுங்கள், உங்கள் இஷ்டம். ஸோ நான் ஃபஸ்ட் எடுத்துனே 35ஆல் டிவைட் பண்ணுறேன். ஸோ அப்போ 35 70, இங்கே வந்து 3 35 105, 4 35 140, முடிஞ்சிச்சு. அடுத்து இந்த இடத்துல 36 இருக்குது, இந்த இடத்துல 30 இருக்குது, இந்த இடத்துல 24 இருக்குது. எல்லாமே 6னுடைய மடங்குகள், அதனால் 6ஆல் டிவைட் பண்ணுறேன். 6 6 36, 5 6 30, அடுத்தது 4 6 24. சரி, இதுக்கப்புறம் ஏதாவது சுருக்க முடியுமான்னு பார்த்தா முடியாது. ஸோ அப்போ என்ன செய்யலாம்? 6 6 12, 3 5 5 14. ஸோ அப்போ 12:5:16 இதான் வந்து விடை, ஓகேங்களா? ஸோ ஆப்ஷனில் 12:5:16. ரொம்ப ஈஸியான கணக்கு இது. அதாவது வந்து பங்கு பிரிக்கிறது, ப்ராஃபிட்டை வந்து நம்ம எப்படி ஷேர் பண்ணுறது அப்படின்ற தலைப்பில் வந்து வரும். இது ரேஷியோ அண்ட் ப்ரொபோசிஷன்லேயும் வந்து நீங்கள் கொண்டு வரலாம், ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த தேர்வு அனுப்பி இருக்கக்கூடிய இந்த வினாக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்லேருந்தே நம்ம விடையை கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப ட்ரெடிஷ்னல் மெத்தடில் டைம் வந்து வேஸ்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இப்போ லாஸ்ட் மெத்தட் மட்டும் நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா அந்த ரேஷியோ பிரகாரம் போட்டோம். அது கூட நீங்கள் எக்ஸ்எம்லாம் எடுத்துலாம் போட தேவையில்லை, ஓகேங்களா? ஸோ டைரெக்டாக அந்த அமௌண்ட் எடுத்துக்கிட்டு நம்ம செய்கிறோம், ஓகேங்களா? ரைட். இப்போ இந்த ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒவ்வொரு மாதிரி ஆன்சர் கண்டுபிடிக்கிறது. ஒரு சில கொஸ்டினுக்கு வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தடில் தான் போட்டாகணும், வேறு வழி கிடையாது. ஒரு சில கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன்லேருந்து விடையை கண்டுபிடிக்கலாம். ஒரு சில கொஸ்டினுக்கு வந்து ஷார்ட்கட் இருக்கும், ஓகேங்களா? இது வந்து ப்ராக்டிஸ் ஆல மட்டும்தான் வந்து வரும். அதனால் நிறைய கணக்குகளை வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நம்முடைய சேனலில் இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள். அதிக மதிப்பெண்கள் பெற இவை வழிவகுக்கும். அதே போல் உங்களுக்கு குறைந்த கட்டணத்தில் மேக்ஸ் மட்டும் ஆன்லைன் கிளாஸ் வேணும் அப்படின்னா இங்கே குறிப்பிட்டிருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு விவரங்கள் வந்து அனுப்பி வைக்கப்படும். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.